வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வீடியோவில் கெயின்னா என்ன, வால்யூம்னா என்ன, இதுக்கு ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது புதிய டெக்னீஷியன்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உதவும். பொதுவாக வந்து நம்ம கெயின்னா எதை சொல்லுவோம்னா, ஃப்ரீ ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன். அதாவது ஃப்ரீ ஆம்ப்ளிஃபையர்னா என்னென்னா, பேஸ் ட்ரிப்பிளாக இருக்கலாம், அல்லது ஒரு சப்வூஃபர் ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ரோலாஜி போட இருக்கலாம், அல்லது ஒரு ஈக்குலைசர் போட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரிமோட் கிட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன். இந்த ஃப்ரீ ஆம்ப்ளிஃபையர் செக்ஷனுக்கு நம்ம இன்புட் கொடுக்குறோம் பார்த்திங்களா. உதாரணத்துக்கு ஒரு நான் பேஸ் ட்ரிப்பில் ஒன்று எடுக்கிறேன். இப்போ இந்த பேஸ் ட்ரிப்பில் பொறுத்தளவுக்கு இன்புட்டை இந்த இடத்துல நம்ம ஸ்டீரியோ இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட்டு இந்த இடத்துல எடுக்கிறோம். இந்த அவுட்புட்டை எடுத்து நம்ம என்ன செய்வோம், ஒரு கண்ட்ரோல் போட்டு ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு ஆடியோ போட்டு காட்டுறேன். இது மாதிரி ஒரு ஆடியோ போட்டில் நம்ம இந்த இன்புட்டில் நம்ம இந்த கண்ட்ரோல் மூலமாக கொடுப்போம். இப்போ இந்த பேஸ் ட்ரிப்பில் அவுட்புட்டில் இது மாதிரி கண்ட்ரோல் போட்டு இந்த ஆடியோ போட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இது வந்து வால்யூம். அதே இதே பேஸ் ட்ரிப்பில் இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, இன்புட்டில் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி வால்யூம் கண்ட்ரோலை இன்புட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்புட்டில் யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா கெயின். நல்லா கேட்டுங்க, அவுட்புட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் வால்யூம், இன்புட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் கெயின். சரி, இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, இன்புட்டை பொறுத்தளவுக்கு இன்புட் சிக்னல் உள்ளே வர்றதை நம்ம இது மாதிரி கண்ட்ரோலோ அல்லது ஒரு ப்ரீசெட் இது மாதிரி ப்ரீசெட்டோ போட்டு நம்ம டியூனிங் பண்ணுறது மூலமாக தேவையான இன்புட் கெயின் நம்ம குறைக்கும் போது அவுட்புட்டோட ரிசல்ட்டு அந்த அவுட்புட்டோட ரிசல்ட் வந்து இறையாமல் நல்ல தெளிவான ஆடியோ நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ இன்புட்டில் ஒரு கண்ட்ரோல் போட்டிருக்கோம், இல்லை ஒரு ப்ரீசெட் போட்டிருக்கோம், அதை வந்து நம்ம ஃபுல்லாக வைக்கிறோம். இப்படி ஃபுல்லாக வச்சுட்டு அவுட்புட்டில் லோவாக வைக்கிறோம். அப்படின்னா என்ன நடக்கும், இன்புட் கெயினை வந்து நம்ம கூட்டுறோம். அதிகமாக கூட்டும் போது என்ன ஆகும்னா, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கெயின் ஓவர் ஆகிறதுனால லேசாக வந்து ஒரு தெளிவில்லாத சவுண்டு நம்மளுக்கு இருக்கும். அந்த தெளிவில்லாத சவுண்டை நம்ம அவுட்புட்டில் நம்ம கண்ட்ரோல் போட்டு இந்த ஆடியோ போட்டு கொடுக்குறோம்ல, அதில் நீங்கள் எவ்வளோ தான் வால்யூம் குறைச்சாலும் அந்த தெளிவில்லாத அந்த இறைச்சல் இருக்க சவுண்டு இருந்துகிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? இதே இது இன்புட்டில் கொடுக்குற வால்யூம் கண்ட்ரோலர் தேவையான அளவுக்கு குறைச்சிட்டு அவுட்புட்டில் நீங்கள் எவ்வளோ வால்யூம் வேணாலும் ஏற்றி இந்த ஆடியோ போட்டு கொடுத்தீங்கன்னா ஆடியோ ரிசல்ட் நல்லாயிருக்கும், தெளிவாக இருக்கும். இன்புட்டில் நம்ம கெயின் லெவலில் குறைச்ச பின்னாடி அவுட்புட்டில் ஆடியோ ரிசல்ட் நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? இன்புட் லெவலில் நீங்கள் வால்யூம் கூட்டினீங்கன்னு வச்சுங்க, அவுட்புட் லெவலில் உங்களுக்கு தெளிவான சவுண்ட் இருக்காது. இப்போ நீங்கள் உங்களுக்கு நினைக்கிற ரிசல்ட்டு அவுட்புட்டில் நீங்கள் ஆடியோ போட்டு கொடுக்கும்போது கிடைக்காது. சரி, இப்போ நம்ம இன்புட்டில் எல்லா பொருளையுமே கண்ட்ரோல் போட மாட்டாங்களே, அது எப்படிங்க உங்களுக்கு அதை நீங்கள் கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா, பொதுவாக வந்து அதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று காட்டுறேன். இப்போ இந்த யூஎஸ்பி போர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த யூஎஸ்பி போர்டிலேருந்து ஆடியோ அவுட் எடுத்து நம்ம என்ன செய்வோம், இது மாதிரி ஒரு ப்ரோலாஜி போர்டில் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு பேஸ் ட்ரிப்பில் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு சப்வூஃபர் ஃப்ரீயில் நம்ம கொடுப்போம். சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம வால்யூம் கண்ட்ரோலெலாம் போடலையே, அது எப்படி அந்த கெயின் அட்ஜஸ்ட் ஆகும்னா, இந்த யூஎஸ்பி போர்டில் நம்ம ஒரு வால்யூம் பட்டன் இருக்கு பாருங்க, மைனஸ் ப்ளஸ் இருக்கா, இதுதான் கெயின். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டுங்கிறது ஒரு ஃப்ரீ ஆம்ப்ளிஃபையர். ரைட்டுங்களா? இந்த ஃப்ரீ ஆம்ப்ளிஃபையர்லேருந்து நம்ம அவுட் எடுத்து நம்ம ஒரு ப்ரோலாஜி போடோ இல்லை பேஸ் ட்ரிப்பில் இது மாதிரி பேஸ் ட்ரிப்பில் போடோ இது மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்புட்டில் நம்ம கண்ட்ரோல் போடாட்டினாலும் இந்த யூஎஸ்பி போர்டில் வர்ற வால்யூமை வந்து நம்மளுக்கு கெயினாக வேலை செய்யும். நீங்கள் நான் சொல்கிறதுக்காகவே இந்த மாதிரி யூஎஸ்பி போர்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த யூஎஸ்பி போர்டில் மேக்ஸிமம் வால்யூம் நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ரோலாஜி போடோ இல்லைன்னா பேஸ் ட்ரிப்பில் போடோ எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆடியோ போர்டில் யூஸ் பண்ணி பாருங்கள், ஃபுல் லெவல் வால்யூம் வச்சுட்டு அதில் கேட்குற ரிசல்ட்டுக்கும் இதுலேயே வால்யூமை கொஞ்சம் லோவாக ஒரு 10% குறைச்சிக்கிட்டு இந்த ஆடியோ போட்டுக்கு வர்ற வால்யூமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அதாவது கூட்டிக்கிட்டு நீங்கள் ஆடியோ ரிசல்ட் கேட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்புட் லெவலில் நம்ம குறைச்சிடும், குறைச்ச பின்னாடி அவுட்புட் லெவலில் நம்ம எவ்வளோ வால்யூம் வச்சாலும் நம்மளுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணுறோம், ஒரு சப்வூஃபர் ஃப்ரீ யூஸ் பண்ணுறோம்னா சப்வூஃபர் உதறாமல் வரும். பேஸ் ட்ரிப்பிள் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ட்ரிப்பிள் எதுவுமே அடைக்காமல் நல்ல தெளிவான ஒரு சவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? இது எல்லாத்துக்கும் பொருந்துமானா, கண்டிப்பாக பொருந்தும். உதாரணத்துக்கு ஒரு ரிமோட் கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், ரிமோட் கிட்டுலாம் இப்படிலாம் நம்ம இன்புட்லாம் வால்யூம் கண்ட்ரோலாக இதை ஃப்ரீ செட்டில் போட மாட்டோமே, அதுக்கு எப்படிங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா, ரிமோட் கிட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு கெயின் ஆப்ஷன் இருக்குது, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதிலேயே பார்த்திங்கன்னா நீ சில உதாரணத்துக்கு ஒரு ரிமோட் கிட்டே காட்டுறேன், உதாரணத்துக்கு ஒரு ஃபீட்டக் ரிமோட் கிட்டே எடுத்துக்கேன். இந்த ரிமோட் கிட்லேயே பார்த்திங்கன்னா ரிமோட்டில் கெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது இருக்குங்களா? இந்த கெயினுங்கிறது தான் இன்புட் லெவலில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது. இந்த கெயினை வந்து நம்ம ஃபுல்லாக ஏற்றி வச்சுக்கிட்டு அவுட்புட் லெவலில் மாஸ்டர் லெவலில் கூட்டணும்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரு தெளிவான சவுண்டு உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? எப்போவுமே கெயினை வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது, கரெக்டான லெவலில் வைக்கணும். மிக்சர் ஆம்ப்ளிஃபையர் அதாவது பப்ளிக் அட்ரஸ் ஆம்ப்ளிஃபையர்லாம் பார்த்தீங்கன்னா
அதுலேயே ஒரு இன்புட்டில் கெயின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த கெயினோட ஃபங்க்ஷனே அதான். நீங்கள் அந்த கெயினை வந்து ஃபுல்லாக ஏற்றிட்டு நீங்கள் அவுட்புட் லெவலில் நீங்கள் கூட்டி பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவான சவுண்டு இருக்காது. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஓவர் கெயின் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இன்புட்டில் நீங்கள் இன்புட் லெவலில் ஓவர் கூட்டினீங்கன்னா அதில் கிளிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கிளிப்பில் லைட் எரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அந்த டைத்தில் நீங்கள் ஆடியோ கேட்டு பாருங்கள், தெளிவான சவுண்டு இருக்காது. அது பப்ளிக் அட்ரஸ் அமைப்பு பேரில் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. கெயினை பொறுத்தளவுக்கு இன்புட் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் கெயின், வால்யூம்ங்கிறது அவுட்புட்டு லெவலை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் வால்யூம். இன்புட் லெவலில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் கரெக்டாக பண்ணுறோமோ அதே மாதிரி அவுட்புட்டில் ஆடியோ தெளிவாக இருக்கும். இன்புட்டில் கெயினை வந்து அதிகமாக கூட்டி வச்சுக்கிட்டு வால்யூம் அதிகமாக வேணுங்கிறனால இன்புட் லெவலை கூட்டி வச்சுட்டு அவுட்புட் லெவலை என்ன தான் நீங்கள் குறைச்சி யூஸ் பண்ணாலும் சரி இல்லை கூட்டி யூஸ் பண்ணாலும் சரி உங்களால் தெளிவான ரிசல்ட்டை எடுக்க முடியாது, ஆடியோ ரிசல்ட்டை எடுக்க முடியாது. அதை நீங்கள் கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் டிவிடி யூஸ் பண்ணுறோம்னு வச்சுங்க, நம்ம உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த டிவிடி பிளேயருக்கு ரிமோட் கொடுத்துருப்பாங்கல்ல, உதாரணத்துக்கு இந்த ரிமோட் தான் இந்த டிவிடி பிளேயரோட ரிமோட். இந்த டிவிடி பிளேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ப்ளஸ் மைனஸ். இந்த வால்யூம் வந்து இந்த டிவிடி பிளேயரில் நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அதில் ஆடியோ அவுட் இந்த டிவிடி பிளேயர்லேருந்து எடுத்து நீங்கள் ஒரு ஆடியோ போர்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக லேசாக ஒரு இறையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதை நீங்கள் என்ன கரெக்டாக நான் சொன்ன மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதே இது வால்யூம் லெவலை கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி கூட காட்டுறேன். இப்போ இந்த டிவிடி பிளேயரில் இப்போ இந்த பென்ட்ரைவில் ஒரு சாங்ஸ் ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ரிமோட்டில் இருக்க வால்யூமை நம்ம ஃபுல் வால்யூம் பார்த்திங்கன்னா 15 இருக்குது. இந்த 15 வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் உடந்து ஒரு அனலாக் ஆடியோ அவுட்புட் எடுத்து நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையரில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஆடியோ வந்து லேசாக கவனித்து பார்த்தீங்கன்னா இறையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே இதில் இந்த டிவிடி பிளேயரில் நீங்கள் இந்த வால்யூம் லெவலில் ஒரு 10-12 இந்த ரேஞ்சில் கொஞ்சம் குறைச்சிச்சுங்க. குறைச்சி வச்சுட்டு இதோட ஆடியோ அவுட்டு நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையரில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஆடியோ சொல்லி தெளிவாக இருக்கும், ஒரு சின்ன இறைச்சல் கூட இல்லாமல் ஆடியோ அருமையாக இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி கூட பாருங்கள், நான் சொன்னதுக்காக இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த டிவிடி பிளேயரில் இந்த வால்யூம் ஏற்றுறது பார்த்தீங்களா, ஏற்றுறதும் குறைக்கணும் பார்த்தீங்களா. இது வந்து கெயின், இது டிவிடி பிளேயருங்கிறது ஒரு ஃப்ரீ ஆம்பிளிஃபையர். இதுலேருந்து நம்ம ஆடியோ அவுட் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரோலாஜிக் போர்டிலையோ அல்லது ஒரு பேஸ்டிபிள் போர்டிலையோ இல்லைன்னா ஒரு சப்போர்ட் ஃப்ரீயோ இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஆம்பிளிஃபையரில் இருக்க நம்ம வால்யூமை குறைக்கிறது மூலமாக இதோட ஆடியோ ரிசல்ட்டு அவுட்புட் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கண்ட்ரோல் போட்டு இந்த ஆடியோ கொடுக்குறோம்ல அதோட ஆடியோ தெளிவாக இருக்கும் ரைட்டுங்களா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டில் நம்ம கண்ட்ரோல் போட தேவையில்லை, ஏன்னா நம்ம ஃப்ரீ ஆம்பிளிஃபையர் செக்ஷனில் நம்ம கெயினை குறைச்சிரும். இந்த வால்யூம் குறைக்கிற மூலமாக கெயின் குறையுது, நம்மளுக்கு தெளிவான ரிசல்ட் கிடைக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம கெயினுக்கும் வால்யூமுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நண்பர்களை. வால்யூம்ங்கிறது ஃப்ரீ ஆம்பிளிஃபையர் செக்ஷன்லேருந்து அவுட்புட் ஆகிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் வால்யூம். கெயின்ங்கிறது ஃப்ரீ ஆம்பிளிஃபையரோட இன்புட் செக்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் கெயின். புதிய நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உதவும்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.